வணக்கம் நேரிலே வெற்றி படிக்கட்டு வெற்றியை அடைவதற்கு திட்டமிடுதல் தான் முக்கியமான ஒரு அம்சமாகும் திட்டமிட்டு கட்டப்படுகின்ற கட்டடம் நீண்ட நாட்களாக இருக்கும் திட்டமிட்டு படிக்கின்ற படிப்பு வாழ்நாள் முழுவதும் உதவியாக இருக்கும் எனவே திட்டமிடுதல் என்பது மிகவும் முக்கியமான ஒரு செயல் அது வாழ்க்கையில் எல்லோருக்கும் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அதிலும் சில போர் வீரர்கள் போன்றவர்கள் மிகவும் சாமர்த்தியமாக நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை இன்றே திட்டமிடுகின்ற ஆற்றல் படைத்தவர்கள் ஒருமுறை நெப்போலியன் போர்க்களத்தில் இருக்கின்ற பொழுது எதிரியின் படைகள் மிகவும் வேகமாக தாக்கி ஒருபுறத்தில் இருந்த நெப்போலியன் படைகளை கைவசம் பிடித்துக்கொண்டது நெப்போலியன் மறுமுனையிலே போர்களை முடித்துவிட்டு அங்கே தூங்கிக் கொண்டிருந்தான் மீண்டும் அபாயம் வருகின்ற நேரத்தில் எப்படியாவது நெப்போலியனை சந்தித்து ஆலோசனை பெற வேண்டும் என்று அவன் படைத்தளபியில் ஒருவர் நினைத்தார் ஆனால் நெப்போலியனோ அங்கே ஆழ்ந்து தூங்கியிருப்பதாக தூங்கிக் கொண்டிருப்பதாக சொன்னார்கள் ஆனால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நாம் ஆலோசனை கேட்டுத்தான் ஆக வேண்டும் எதிரி படைகள் வேகமாக வருகிறார்கள் என்று அந்த தளபதி நேரே தூங்கிக் கொண்டிருந்த நெப்போலியன் கூடாரத்திற்குள் சென்றார் நெப்போலியன் தூங்கிக் கொண்டிருந்தார் சுற்றுமுற்றும் பார்த்தார் அந்த படைத்தளபதி பக்கத்தில் ஒரு மேஜையில் எழுதப்பட்ட காகிதம் இருந்தது காகிதத்தை பார்த்தவுடனே அவர் எடுத்து அதில் படித்தார் அதிலே எழுந்திருந்தது எதிரி படைகள் வேகமாக தாக்குவார்கள் நமக்கும் சேதம் ஏற்படும் அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் நீங்கள் இப்படி நடந்தால் நமக்கு வெற்றி நிச்சயம் என்று முன்கூட்டியே அறிந்து நெப்போலியன் எழுதி வைத்துவிட்டு அங்கே தூங்கிக் கொண்டிருந்தான் அதை பார்த்த படைத்தளபதிக்கு மிகவும் சந்தோஷம் அவர் சொன்ன வழிமுறையில் சென்று வெற்றியையும் அடைந்தார் ஆக நாம் தூங்கப் போகிறோம் என்று நெப்போலியன் சாதாரணமாக தூங்க இல்லை நாம் இருப்பது போர்க்களம் பரந்த வெளியில் போர் நடந்து கொண்டிருக்கிறது நாம் தூங்கி கொண்டிருந்தால் நமது படைவீரர்கள் நம்மிடம் கருத்து கேட்க முடியாது அப்படி நாம் தூங்கிவிட்டாலும் கருத்துகளை கொடுக்க வேண்டும் என்று எழுதி வைத்துவிட்டு தூங்கி ஆற்றல் படைத்தவன் நெப்போலியன் எனவே வாழ்க்கையிலும் நாம் சில நேரத்தில் வெளியூருக்கு செல்ல வேண்டியிருக்கும் நாம் இங்கே செய்ய வேண்டிய கடமைகளை எழுத்து மூலமாகவோ அல்லது வாய் மூலமாகவோ நீங்கள் சொல்லிவிட்டு சென்றால் இங்கே இருப்பவர்களுக்கு அதை சரியாக செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எனவே வெற்றி படிக்கட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செய்தி அந்த செய்தியை மனதில் நிறுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் ஏதோ வாழ்கிறோம் ஏதோ சாப்பிடுகிறோம் என்று இல்லாமல் வாழ்ந்த வாழ்க்கையில் பயனுள்ளதாக மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக வாழ வேண்டும் என்பதுதான் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியின் நோக்கமாக இருக்கிறது எனவே வெற்றி படிக்கட்டு என்பது ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறி வாழ்க்கையில் வெற்றி கொடியை உயரத்தில் ஏற்ற வேண்டும் என்பதுதான் வசந்த் டிவியின் கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே வசந்த் டிவி நேயர்களே வெற்றி படிக்கட்டின் மூலம் நீங்கள் வெற்றியாளராக மாறுங்கள் உங்கள் குழந்தைகளை வெற்றியாளர்களாக மாற்றுங்கள் அப்படி மாற்றினால் இந்த உலகத்தில் மாற்றங்கள் வரும் மாற்றங்கள் வந்தால் வாழ்வு பலமாக இருக்கும் என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்